கஷ்டப்பட்ட ஒரு மொமெண்ட் நான் சொல்லுவேன். ரெண்டு ஃபாரின் வால், ரெண்டு வருஷம் அவ்வளோ கஷ்டம். எந்த ஊர்ல இருந்தீங்க? துபாய், தி கோட் லைஃப். நம்ம அந்த மாதிரி தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தனிப்பட்ட ஒரு மலைக்காடு அந்த மாதிரி இடத்துல தான் நான் வேலை பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த விஷயமா. என்ன என்ன வேலை பண்ணிட்டு? பேரிச்சம்பழம் மரம் தோட்டத்தை பாக்குறது, அந்த இது வந்து ரொம்ப சாப்பாட்டுக்கு சிரமமா அந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான் நான் பட்ட கஷ்டம், பெரிய கஷ்டம். இதுவரை சின்ன வயசுல இருந்து நான் பார்க்கவே இல்லை கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏழ்மையான நடுத்தர குடும்பம் தான். அப்பா பார்த்துக்கிட்டா, அப்பா அம்மா பார்த்துக்கிட்டா இது. ஆனாலும் நான் கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்லாம். எனக்கு வேலை பார்க்கவே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. முதல் தடவை வேலைக்குன்னு போனது துபாயில் நம்ம ரெண்டு வருஷம் ஒரு, அந்த இதுதான் நான் பட்ட பெரிய கஷ்டம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டைமில் வேண்டான்னு வந்துட்டீங்க. இப்படி வர நினச்சேன், விடலை. ஒரு வருஷத்துலேயே வரலாம்னு பார்த்துட்டேன், விடலை. அதோட ரெண்டு வருஷம் இருந்துட்டு முடியாமல் தான் நான் இங்கே வந்தேன். நம்ம உடல்நிலை சரியில்லாமல் தான் வந்தேன். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க, நாங்கள் பிறந்ததுலேருந்து. ஓ, அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள டிசைட் பண்ணி இப்படி ஒரு விஷயம்லாம் ஆரம்பிச்சுப்பேன். வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி நல்லா உடம்பாக இருந்தான். இதை விட உடம்பாக நம்ம சேனலு போய் ஆட்டோகாரில் போய் ஓல்டு லிஸ்ட்டில் போய் பாருங்கள் எப்படி இருப்பான்னு. ஆள் நல்லா ஓந்தா மாதிரி இருப்பான், இப்போ நல்லா இருக்கான். லந்து உடல் சோர்வு, உடம் சோம்பேறி. அது எந்த மாதிரியான மாச்சல் நான் சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்ல வீடியோ எடுத்துட்டு இருப்போம், ஆட்டோ பின்னாடி உட்காந்துருப்பாரு, எந்திரிச்சு நடிக்க மாட்டாரு. அப்படி ஒரு உழைப்பாளி நண்பன். ஆனா உங்களோட கனவு என்ன? ரெண்டு பேருக்கும் ஆட்டோக்காரன் சேனல்ல அடுத்த கட்டு இந்த மாதிரி பண்ணுக்கா, இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன? எனக்கு வந்து ஆக்டிங் தான், எனக்கு வந்து ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட். அது காமெடியனா இருந்தாலும் நான் காமெடியனா காமெடியனா தான் ஃபர்ஸ்ட். காமெடியனா சரி, ஹீரோவா இருந்தாலும் சரி, ஹீரோனா நான் பேசுவேன்ல. காமெடியனா இருந்தா எனக்கு போதும். உங்களுக்கு என்னமா? டைரக்டர் ஆகணும். ஓ, கதை கதைலாம் இருக்குங்க. ஒரு ரெண்டு கதை வச்சிருக்கேன், யாராவது ஒரு ப்ரொடியூசர் வர சொல்லுங்க, சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம். நான் என்ன வேலை பண்ற புரியலையே, என்ன வச்சு வீலிங் பண்றேன்ற டைரக்ட் ப்ரொடியூசர் வர சொல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, ஒன்னும் பிரச்சனை. இப்போ அவருக்கு என்னவா? அவருக்கு நடிக்கணும், நீங்க டைரக்டர் ஆகணும். ஒரு சீன் அப்ப கிரியேட் பண்ணுங்க, அவர் நடிச்சிட்டோம் முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன், நாங்க நடிக்க ரெடியா இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் கரெக்ட்டா பண்ணீங்கனா ப்ரொடியூசரா நான் இறங்கறேன், ஒண்ணு பிரச்சனை. இப்ப பண்ணிரலாம். சரி அக்கா, நம்பர் வாங்கு. சூப்பர். ஆனால என்ன, கூடிய சீக்கிரம் இப்ப ஆட்டோகாரன்ற மாதிரி ஒரு சேனல் எப்படி ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி அவரு டைரக்டரா ஒரு சில விஷயம் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதே சேனல் உள்ள நீங்க இறக்குறீங்க, நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்றோம். ஓகே, அப்பவே சேனல் தான், பிக் ஸ்கிரீன்லாம் நாங்க போக கூடாதா? ஐயா, இத ஆரம்பிச்சிட்டு அப்புறம் பிக் ஸ்கிரீன் போலாம். ஐயா, கண்டிப்பா போலாம். உங்க டைரக்ஷன் அதுல காட்டுங்க. அதுல நீங்க என்ன கூட ஒரு சீன் கொடுங்க, ஒண்ணு பிரச்சனை. அக்கா கூட வந்து நடிச்சு கொடுத்து போறேன். சரி, என்ன போறீங்க? ப்ரொடியூஸ் பண்ணா போதும், ப்ரொடியூசரா இருந்தா போதும். இதோட கேவலமான ஒரு விஷயம் இல்ல. வேணா நீ நடிக்காத, நீங்க நடிங்கக்கா. அந்த ஹீரோயினுக்கு அம்மா ரோல் போட்டோம் என்னக்கா? சரிடா, வந்து வேலை முடிச்சுடா. நன்றி, உங்க வேலையை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க. சூப்பர் ஜோக்ஸ் அபார்ட், இதே போல எப்பவுமே சந்தோஷமா இன்னும் நிறைய விஷயம் உங்க டீம் பண்ணும். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச்.